ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 9 பாகம். நவநிதி அருளும் தபோநிதி ஸ்ரீ ராகவேந்திரர். யதாதி த்யகதம் தேஜோ ஜக பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்திமாமகம். சூரியனிடமுள்ள எந்த பிரகாசப்படுத்தும் சக்தியும், சந்திரனிடமுள்ள எந்த சக்தியும், நெருப்பிடமுள்ள எந்த சக்தியும் உலகம் அனைத்தையும் பிரகாசப்படுத்துகின்றதோ அது என்னுடையதென்றும் என் அதீனமானதென்றும் அறிவாயாக. பகவத்கீதை 15:12. சகல துவாந்த விநாசக பரமானந்த சுதாகோ கருணாபூர்ண வரப்பிரத சரிதம் ஞாபயமே தே. எல்லா வகையான இருளையும் அழிக்கக்கூடியவரே, பரமானந்தமான அமுதத்தை தருபவரே, தயையுள்ளவரே, வேண்டும் வரங்களை அளிப்பவரே, நீரே உமது சரிதாமிரதத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக. ஸ்ரீமத் துவாதச ஸ்தோத்திரம் 10.3. அஹம்ய மகிமா லோகே ராகவேந்திரோ மகாயசா ஸ்ரீமத்வத துக்தாப்தி சந்திரோவத சதானக. அடைய முடியாத மகிமை உடையவரும் ஸ்ரீ மத்வமதமாகிய சந்திரனுக்கு பார்க்கடலை போன்றவருமான ஸ்ரீ ராகவேந்திரர் எப்போதும் எம்மை காப்பாற்றட்டும். ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் தன்மையை வைத்து, ஆராதிப்பவர்களின் யோக்கியத்தையை வைத்து, அதற்கு தக அருளும் ஸ்ரீமன் நாராயணர் எப்பிறவியில் செய்த புண்ணியமோ இப்பிறவியில் எனக்கு இந்த தகுதிக்கு மீறியதான அனுகிரகம் என்று நாம் வியக்கும் வண்ணம் அனைத்தையும் கணக்கிட்டருளும் ஸ்ரீமன் நாராயணர் தான் ஒரு ரூபத்தில் ஓரிடத்தில் இருக்கும்போது தனது இன்னொரு ரூபத்தினை குறிப்பிட்டு தியானிக்கையில் அந்த தவத்திற்கு இறங்கி மலையிலிருந்து இறங்கி அந்த தலத்திற்கு வரும் ஸ்ரீமன் நாராயணர் தமிழகத்தில் தோன்றி தமிழகத்தில் ஓடும் ஒரு நதிக்கரையின் இரு மருங்கிலும் வெவ்வேறு லீலைகள் புரிந்து வெவ்வேறு கோலங்களில் வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணர் தன் அடியார்களுக்கு அருளும் அற்புதங்களை விழித்திருந்து பார்க்க போகிறோம். உறங்கினால்தான் விழிக்க முடியும். உறங்காமலேயே இருந்தால் விழிக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? அப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள் உறங்காமல் இருக்கும் ஒரு விருட்சத்தையும், பிறந்தது முதல் கண் விழிக்காது உணவருந்தாது இருக்கும் ஒரு மகானையும் புருவம் உயர்த்தி படிக்க போகிறோம். பகவானின் பாதத்தை மனத்தால் பற்ற வேண்டும் என்பார்கள். அந்த பகவானின் பாதமே நம் சிரசின் மீது நம்மை தேடி வந்து அல்லது நாமே தேடி சென்று பதிந்து கொள்வதற்கான காரணங்களை நாம் காணப்போகிறோம். தமிழ் திருநாட்டிற்கும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் உள்ள தொடர்பு நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதாரம், இளமை பருவம், வித்யாபியாசம், சந்நியாசம் என முக்கியமான அனைத்தும் நிகழ்ந்தது தமிழகத்தில்தான் என்பதோடு கூட ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மூல குரு எழுந்தருளியிருப்பது நம் தமிழகத்தில்தான் என்பதை பல்வேறு மூலங்களை பரிசோதித்து நான் எழுதியிருப்பதை படித்து நீங்கள் வியக்கப் போகிறீர்கள். இதன் மூலமும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதிகள் செய்த ஒரு செயலின் மூலமும் அந்த மூல குருவின் இடம் அறிந்து தரிசிக்கப் போகிறோம். இதை போன்று வெகு காலம் புலப்படாமல் இருக்கும் இன்னும் பல மகான்களை பற்றி நான் எழுதுவேனா என்று பிரஷ்னம் கூட பார்க்கலாமா என்று உங்களுக்கு தோன்றக்கூடும். ஸ்ரீனிவாசனின் கண்ணெதிரே மிக அருகே இருக்கும் இவ்விடத்தை ஸ்திரம் செய்ய இது நாள் வரை எடுத்த முயற்சிகள் அல்வாவை போல் வழுக்கி கொண்டிருந்தது. லட்டை திருப்பதிக்கும் பஞ்சாமிர்தத்தை பழனிக்கும் சொல்வோமே, அதை போல அல்வாவை சொல்லும் நகருக்கு சென்று அந்த மூல குருவை தரிசிக்க போகிறோம். மூல குரு என்று இவரை சொன்னாலும் மந்திராலய ஸ்ரீமடத்தின் ஆதி குருவான ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் நிகழ்த்தும் நம்ப முடியாத அற்புதங்களை கோமாந்தகத்தில் காணப்போகிறோம். அவற்றைக் கண்டு தார் தாராக ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறோம். சவால் விட்டவர்களுக்கெல்லாம் கடகடவென பாலை குடித்து வயிறா வண்ணான் சாலா என்பார்களே, அதை போன்ற பெருத்த வயிறுதான் என் வயிறு, பீமன் வயிறுதான் என் வயிறு என்று ஸ்ரீமன் மத்வர் நிரூபிப்பதை வா என்று ஆச்சரியத்துடன் பார்க்க போகிறோம்.
கோ என்றாலும் வா என்றாலும் நாமே சில சமயம் கேட்பதில்லை. ஆனால் வா என்று ஸ்ரீ மத்வர் சொன்னால் மரம் கேட்கிறது. அப்படி ஸ்ரீ மத்வரின் வாக்கு பலித்ததை நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் இனி கூறத்தான் கூறுவீர்கள். ஸ்ரீ குருராஜர் அந்த தலத்தில் ஸ்ரீமட கிராமத்தில் எழுந்தருள்வதை படித்தால் உங்கள் மனமும் மலரும். திட்டமிட்டு அமைந்த ஸ்ரீ வேங்கடவனின் பாத தரிசனமும் கிடைக்கும். திட்டமிட்டு என்றால் நாம் திட்டமிட்டல்ல, பகவானும் மத்வரும் குருராஜரும் திட்டமிட்டு அமைந்துள்ள பாங்கினை கண்டு பிரமிக்க போகிறோம். குறுகிய காலத்திற்கே நம்மால் திட்டமிட முடிவதில்லை, அதற்கான பொறுமையும் இருப்பதில்லை. ஆனால் யுகம் யுகமாய் திட்டமிட்டு நடைபெறும் பல சம்பவங்களை இந்நூலில் கண்டு அதிசயிக்க இருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது தமிழகத்தில்தான் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. என்றாலும் எவ்விடத்தில் அவதரித்தார் என்பதை இந்த புவனத்திற்கு ஆணித்தரமாய் இந்நூலில் எடுத்துக்காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வீர்கள். இவ்விடமா அவ்விடமா என்பதில் இருந்த சந்தேகத்திற்கு அவரவர்கள் தொண்டை கீழே சொல்லி வந்ததற்கு இவ்விடம்தான் என நானும் இன்னொரு தொண்டையை வைத்து எடுத்து கூறி புனித தொண்டை ஆற்றியிருக்கிறேன். சிலருக்கு இது தொண்டைக்குள் முள்ளாக குத்துகிறதே என்று தோன்றினாலும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின், ஸ்ரீ ஆதிவராகரின், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின், ஸ்ரீ சஞ்சீவிராயரின் துணை கொண்டு இதுதான் என்று நிரூபித்திருக்கிறேன். சில விஷயங்களை மூடி மூடி வைத்தாலும் அது ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும். சந்தனத்தை மூடலாம், ஆனால் சந்தனத்தின் வாசனையை மூட முடியுமோ? எறும்பூர கல்லும் தேயும் என்பார்கள். இது ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது. அவ்வாறே அரைக்க அரைக்க சந்தனக்கட்டையும் தேயும் என்பார்கள். இதுவும் ஒரே நாளில் தேய்ந்து விடாது. ரெண்டும் கடினம்தான். ஸ்ரீ ராகவேந்திரரை வெறும் வயிற்றில் நிறைய பேருக்கு சந்தனம் அரைக்க சொல்லி சிலர் அக்னி பார்வையால் பந்தியிலிருந்து எழுப்பிய போது ஸ்ரீ ராகவேந்திரரும் அக்னியின் துணை கொண்டு புரியும் அற்புதம் நாம் அறிந்ததுதான். என்றாலும் அத்தலமும் எத்தலம் என்று இந்நூலில் நான் காட்டியிருக்கிறேன். அதுவும் சக்குபாயை போன்ற ஒரு தெய்வீக பெண்மணியின் துணை கொண்டு பள்ளி பாடம் போல் பாடலுடன் நிரூபித்திருக்கிறேன். பல தெய்வங்களும் நம்மாலு என்று அனுகிரகித்தவரின் வாக்கை கொண்டு மனம் பரப்பியிருக்கிறேன். காஞ்சி மாமுனிவரே இந்த அம்மையாருக்கு தந்த கௌரவத்தையும் மரியாதையையும் கண்டு நாம் மனம் நெகிழப் போகிறோம். அம்மா என்று அழைக்கும் பிஞ்சு குழந்தை அம்மாரசத்தில் விழுந்து ஸ்ரீ குருராஜரால் காப்பாற்றப்பட்டதல்லவா? அதுவரை எல்லோரின் மனமும் கதக் கதக் என்று அடித்து கொண்டதல்லவா? அவ்விடத்தை இந்நூலில் நாம் தரிசிக்க போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரை கிரியாக, அதாவது மலையாக நம்பினோம் என்றால் உயிர் போகும் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பார் என்பதை உணரப்போகின்றோம். இது ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளில் கிரீடம் போன்றதல்லவா? உண்மையில் இந்த ஒன்பதாம் பாகம் கூட ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசைக்கு ஒரு கிரீடம் போன்றதுதான். ஏனெனில் பல நூற்றாண்டுகளாய் சரியானபடி அடையாளம் காட்டப்படாதிருந்த ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் அஸ்திவாரமான அந்த மகானின் இருப்பிடத்தையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலத்தையும் சந்தனமரைத்த இடத்தையும் மாரசத்தில் குழந்தை விழுந்த இடத்தையும் இந்நூலில் நாம் ஆதாரபூர்வமாக காண இருக்கிறோம். ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ விஜயேந்திரர் பயணித்த பகுதிகளிலெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரர் பயணித்து புரிந்த அற்புதங்களை காண இருக்கிறோம். ஸ்ரீ பாண்டுரங்கனை விட்டுலா விட்டுலா என்று ஹரிதாசர்கள் புகழ்ந்தேத்துவர், வரம்தா என்று இறைஞ்சுவர். அந்த விட்டலன் வரதா நதி தீரத்தில் அமர்ந்து கொண்டு மனம் போன போக்கில் சுற்றும் தாசப்பனை ஆட்கொள்வதும் ஸ்ரீ குருராஜர் திடீரென்று ரயிலில் பயணித்தவரை இறங்க வைத்து ஸ்ரீஹரியின் பிரேரணையை விட்டலருக்கு உணர்த்தி ஆசிரமத்தில் தன்னை எழுந்தருள செய்வதையும் விசாலமாக காணப்போகிறோம். குன்னூர் சகோதரிகள் ஓரிடத்தை அவர்களுக்காக விரும்பி வாங்கியதை ஸ்ரீ ராகவேந்திரர் எண்ணூர் என ஆக்கிக் கொள்கிறார். அதற்காக அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் நம்மை மிரள வைக்கும்.
அவ்வாறே அடர்ந்த கானகத்தில் மூன்று குழந்தைகளுடன் வயிற்றில் ஒரு சிசுவை சுமந்தபடி தன் கணவருக்காக குருராஜரிடம் போராடும் ஒரு பெண்மணியின் மனப்போராட்டங்கள் நம் கண்களில் நீரை திரள வைக்கும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் இடம்பெறும் எதுவும் என் கையில் இல்லை. நான் பல இடங்களுக்கு சென்றாலும் எவையெல்லாம் எந்தெந்த பாகங்களில் இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்பவர் குருராஜர்தான். இல்லையேல் ஒருவர் வாழ்வில் 53 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்ததை அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஸ்ரீ குருராஜர் எனக்கு எழுதி அனுப்ப சொல்லியிருப்பாரா? இந்நூலில் இடம்பெற வைத்திருப்பாரா? ஸ்ரீ குருராஜரின் மகிமைகளுக்கான எல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிவடைந்திருக்கிறது என்பதை மலேசிய பட்டர்வொர்த்தில் அவர் நிகழ்த்தும் தொடர் சம்பவங்களை வைத்தும் அறியலாம். ஏலம் விடுவதைப் போல் ஒரு தரம் ரெண்டு தரம் என்று எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை போன்ற சம்பவங்களை மீண்டும் மீண்டும் படிக்கலாம். எப்போதும் ஹரி முகத்தை மனதில் வைத்து ஹரி தியானம் செய்ய வேண்டும். டாக்டர் ஒருவர் காலை நேரத்தில் நரிமுகத்தை பார்த்து மந்திராலயம் செய்கிறார். நரிமுகத்தில் விழித்தால் நல்லதே நடக்கும் என்பதை மந்திராலயத்தில் அவர் பெறும் ஜில்லிட வைக்கும் அனுபவங்கள் மூலம் சரி சரி என்று நம்மை சொல்ல வைக்கும். இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சூளுரைப்போர் பலர். ஆனால் குரு பக்தியுடன் சொன்னால் எதுவும் நடக்கும். எதையும் நன்றென ஏற்றால் சொன்னது நடக்கும் என்று சூளுரைக்கலாம். அதாவது சூளூரில் நின்று நாம் திடமாக உரைக்கலாம். ஜகத்குரு என்பதற்கொப்ப ஸ்ரீ குருராஜர் ஜெர்மனியில் கணக்கின்றி புரியும் மகிமைகளும் விசுவாசத்துடன் அழைத்தால் எங்கும் எழுந்தருள்வேன் என முதலில் சோதித்து பின்னர் சாதிப்பதும் மிகவும் புதுமையான சம்பவங்கள். காத்திருந்து சர்வ ஜாகிரதையாக எழுதப்பட்ட சம்பவங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா, நீயே எமக்கும் எம் குடும்பத்திற்கும் காவலாக இருந்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது சகஜம். ஆனால் உண்மையிலேயே ஒரு அன்பர் ஸ்ரீ ராகவேந்திரரை காவலுக்கு இருக்க சொல்வதை நாம் ஆவலுடன் படிக்க இருக்கிறோம். ஸ்ரீ குருராஜரை கொண்டாடுவதில் பல வகை உண்டு. கொண்டா நகரத்தில் அமர வைத்து கொண்டாடுவதற்கு ஒரு அன்பரை எப்படியெல்லாம் ஆனந்தமாக திண்டாட வைக்கிறார் என்பதை இந்நூலில் படிக்க இருக்கிறோம். இந்நிகழ்வை நம் நெஞ்சில் வைத்து தைத்ததை போல் என்றும் உணர இருக்கிறோம். சத்யநாதனாக இருந்த என்னை அம்மன் சத்யநாதனாக மாற்றிய அந்த மா முனிவரை நான் முதன் முதலில் தரிசித்த வைபவம் இருக்கிறதே, அதை படித்த பின் உங்களுக்கு கண்படாமல் இருக்க எலுமிச்சையை தான் சுற்றி போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் நினைப்பீர்கள். நவநவமாய் அருள்கின்ற மந்திராலய மகாபிரபு அபிநவமாய் அருள்கின்ற தலத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஒரு சிப்பாயைப் போல ஆயிரக்கணக்கானவர்களை குருபக்தி என்னும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள குருஜியை அறியப்போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் ஒவ்வொரு பாகமும் வெளியாகும் போது ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகமும் பல வகைகளில் வெளியாகும் என்பதை 8ஆம் பாகத்தின் வெளியீடும் எடுத்துரைக்கிறது என்று ஒரே வரியில் கூறிட இயலாது. நீ டாம்பிகமெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் நானே உன்னை தேடி வந்து உன் நூல்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பிரம்மாண்டமாக வழங்குவேன் என்று ஸ்ரீ குருராஜர் சொல்வதை நீங்களும் இந்நூலில் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஐயோ, எங்கள் குடும்பமே துன்பத்தை அனுபவிக்கிறதே. நாங்கள் மொத்தமாக மந்திராலயம் வந்து தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவெடுத்த நிலையில் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்து தங்குகின்ற நிலையில் ஒரு வழியாய் குருராஜர் வந்த நிலையில், ராகவேந்திரா, இந்த முருகானந்தம் வேண்டுதலுக்கு நீ உருகானந்தமாக மாறமாட்டாயா என்று கதறுவதெல்லாம், அவர் குருராஜரை ஆராதித்ததெல்லாம் கொஞ்சம் நெடியுடன் கூடியவை, மனதில் என்றும் நெடிதுயர்ந்து நிற்பவை. மந்திராலயத்தில் உள்ள முன் மண்டபத்தை மல்லப்பசிந்தேயின் வயிற்று வலியை போக்கி ஸ்ரீ ராகவேந்திரர் பெற்றுக்கொண்டதை நாம் அறிவோம். அதற்கும் முன்பே தனக்கான ஒரு பிருந்தாவனத்தை அவர் மூலம் கட்டிக்கொண்டதை இந்நூலில் நாம் காணப்போகிறோம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பர்.
ஒருவர், நான் இருக்கும் போதும் உன் சேவையை செய்வேன், உன்னால் கிடைத்ததை உனக்கே அர்ப்பணிப்பேன், நான் இறந்த பின்னும் என்னதெல்லாம் உன்னதே, நான் புரிந்த சேவையை என் சிஷ்யர்களை தொடரச் செய்வேன் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு ஞானியை, அப்பாஜியை நாம் பக்தியுடன் பின்தொடர இருக்கிறோம். எனது வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமையினால், என்னை ஆட்கொண்டதனால் இத்தனை பாகங்களாக நான் எழுதி வருகிறேன் என்றாலும், என் வாழ்நாளில் சாதிக்க வேண்டிய ஒன்றான ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா தற்போது ஸ்ரீ ஹரிவாயு குருவருளால் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்ரீ குருராஜர் புரிந்து வரும் அற்புதங்களை எல்லாம் முழுவதையும் இந்நூலில் எழுத முடியாது என்றாலும், கடைசி சில பக்கங்களில் எழுதியிருப்பதை படிக்கும் போது, ஸ்ரீ குருராஜர் தனக்காக ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய அனுகிரகங்களை புரிந்தே பெறுகிறார் என்பதை அறியும் போது, ராகவேந்திரா ராகவேந்திரா, இன்னும் பலருக்கு இந்த அனுபவங்களை தா, எண்ணத்தை தா, அப்போதுதான் கிரந்தாலயா விரைவில் முழுமை பெறும் என்று எண்ணம் தோன்றும். நீங்களும் இந்த புனிதமான பணியில் பங்கு கொள்வதோடு பிறரையும் ஈடுபடுத்த தோன்றும். நம்பிக்கை வேண்டும். ஸ்ரீ குருராஜா, உன் அனுகிரகத்தினால்தான் இவை எல்லாம் நிகழ்கின்றன. எந்த இக்கட்டிலிருந்தும் நீ என்னை காப்பாய் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். இது மட்டும் கைவரப்பெற்றால் இப்புவி வாழ்வுக்கு நமக்கு மிகவும் இனிதாகிவிடும். அடுத்த பிறவிக்கும் இந்த புண்ணியத்தின் பலன் தொடரும். அந்த நம்பிக்கை நம்முள் ஆழமாக பதிய இந்நூல் நிச்சயம் உங்களுக்கு துணை புரியும். இதிலுள்ள சம்பவங்கள் எல்லாம் அத்தனை வலுவுள்ளவை, மன வலியை எல்லாம் போக்க வல்லவை. இதை போன்ற சம்பவங்கள் நிறைந்த இந்த 9 பாகத்தை படித்து, நவநிதிகளை நமக்காக பிரார்த்தித்து, நமக்கருளும் தப்போநிதியான ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை பெற வேண்டுமென்று நவ கோள்களினால் ஏதேனும் தோஷம் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று ஸ்ரீ ஹரிவாயு குருக்களை பிரார்த்தித்து கொண்டு இந்த நூலுக்குள் உங்களை அழைத்து செல்கிறேன்.